இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிகள் இடையே தற்போது நடைபெறும் தொடர்தான் 5 போட்டிகள் கொண்ட கடைசி ஒருநாள் தொடராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 21 தேதி 2 ஒருநாள் போட்டி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் கவனிக்க வேண்டியது கிரிக்கெட்டில் ICC கொண்டுவரவுள்ள மாற்றங்களைத்தான். இந்த மாற்றங்களில் முக்கியமான ஒன்று சர்வதேச கிரிக்கெட்டில் ஆட தகுதி பெற்ற 13 அணிகளுக்கு இடையில் ஒருநாள் கிரிக்கெட் லீக் நடத்துவதாகும். இந்த லீகை நடத்துவதற்கு ICC தீவிரம் காட்டி வருகிறது. இந்த லீக் நடைபெற்றால் வருங்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெறுவது கடினம் என கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய தலைவர் சுதர்லாண்டும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். சுதர்லாண்ட் பேசும்போது எத்தனை போட்டிகள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் வருங்காலத்தில் இந்த நாடுமே 3 போட்டிகளுக்கு மேல் கொண்ட ஒருநாள் போட்டியில் விளையாடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் T20 போட்டிகள் என்றால் கூடுதலாக நடத்தப்படலாம். ஒருநாள் கிரிக்கெட் லீக் நடைமுறைக்கு வந்தால் 13 அணிகளும் ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் தலா ஒருமுறை சொந்த மண்ணிலும் தலா ஒருமுறை வெளிநாட்டு மண்ணிலும் விளையாட வேண்டும் என்ற நடைமுறை வரும். இதனால் ஒருநாள் தொடர் மாற்றம் பெறும் வாய்ப்பு உள்ளது என சுதர்லாண்ட் கூறியிருக்கிறார்.